அடுத்த வசனம் புள்ளின் வாய்க்கின்றானை. புள்ளின் வாய்க்கின்றானை பொல்லா அறக்கடை கெள்ளி களைந்தானை கேற்றுமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குறைந்து நீராடாதே. பிள்ளைக்கிடத்தையோ பாவாய் நீ மன்னானால் கள்ளம் பகிர்ந்து கலந்தேறுவோர் என்பாவாய். நட்புக்கு தனி இலக்கணமே உரிமையோடு சில வார்த்தைகளை பயன்படுத்துவது. நமக்கே தெரியும் நட்பு அதிகமானால் ஏண்டா பழி என்னடா போத அப்படின்னு கேட்குவேன் இல்லையா. அது குறை கூறுவதல்ல. சாதாரண நட்புக்கு வராது. முன்னகத்திலே மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திடவாய் என்று இவர்கள் ராமனை மனத்துக்கு இனியான் என்று பாடியது இந்த வீட்டில் இருந்த பெண்ணின் காதில் விழுந்துவிட்டது. என்ன அநியாயம் இது! நோன்புக்கு நாயகன் கண்ணன் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். கண்ணன் புகழை பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிலே ராமாவதாரத்தை பற்றி பேசட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மனத்துக்கு இனியான் ராமன் என்று சொன்னதனாலே கண்ணன் மனத்துக்கு இனியவன் இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. கண்ணனை பற்றி ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது கண்ணன் தீர்ந்து கண்டு உகக்கும் ஓர் ஆயர்பாடு என்றார்கள். ஏதா பொய்கள் சொல்லுவான். ஒரு பொய் இல்லை, ரெண்டு பொய் இல்லையா? ஒப்புக்கொள்ள முடியாத பொய்கள். இப்படி ஆழ்வார்கள் சொன்னது போக இந்த பெண்களும் கண்ணனை ஏதோ கொலை கொள்ளுவது போல் மனத்துக்கு மியான் ராமன் என்று சொல்லுகிறார்களே. இவர்கள் வந்தால் கதவை திறக்கக்கூடாது. கண்டவர்கள் அம்மா உனக்கு வேண்டுமானால் ராமன் வேறு கண்ணன் வேறு என்று இருக்கிறான். எங்களை பொறுத்தவரையில் ராமனும் கண்ணனும் ஒருவனே. ராமனாகவும் கண்ணனாகவும் வந்தவன் ஒருவனே. உனக்கு ஏன் வருத்தம்? உன் கண்ணனையே பருகிறோம். புள்ளின் வாய் கீழ்ந்தானை. புள்ளென்றால் பறவை. பொக்கு வடிவிலே வந்த பிரகாசூரன் என்ற அபிரனை அவனது வாயை பிளந்து கொன்றான். கொக்கனுடைய வாய் இருக்கிறதே பணம் கிழங்கு போல இருக்கும். பணங்கிழங்கு குறுக்கே வெட்டினால் வெட்ட முடியாது. அது எப்படி வாட்டமாக அமைஞ்சிருக்கிறதோ அப்படி ஒரு நுனியை பிடித்துக் கொண்டு இருக்குதான் புள்ளியின் வாய் சீண்டானை. பணங்கிழங்கு இலக்கியங்கள்ல இடம் பெறுது. நாராய் நாராய் செங்கால் நாராய். நாரை பற்றி தூது விடுறார் ஒரு புலவர். பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தென்ன அவள கூறுவாய் செங்கால் நாராய். பனங்கிழங்கு பிறந்தது போன்று இருக்கிற புள்ளியின் வாய் சீண்டானை. இவர்களை என்னதான் கண்ணனை பாடினாலும் ராமாயணை பாடிவிட்டவர்கள் மறுபடியும் கண்ணனை பாடினால் அவர்கள் மனம் மறுபடியும் ராமாயணத்திலே தாவும். எங்க சுத்தி வந்தாலும் வரத்தை கட்டதான் ஸ்ரீராமன் வருவார். அதே மாதிரி அவர்கள் மனம் மறுபடியும் ராமங்கிட்டையே போகிறது. பொல்லா அரக்கனை கிள்ளை களைந்தானை. பொல்லாத அரக்கனான ராவணனை கிள்ளி கலைந்தான் என்று பொருள் கொள்வதுதான் உச்சிதமானது. ஒரு சில உரையாசிரியர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு
அசிர்வாதாரத்தையும் அனுபவிப்பது உண்டு. பொருத்தம் எது என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கே நரசிம்மாவதாரமா ராமாவதாரமா, சற்று ஆய்வுபூர்வமாக பார்க்க வேண்டும். நரசிம்மாவதாரத்தில் இரண்யகசுவை பிறந்தான் என்பது உண்மை. ஆனால் அவன் பிறந்த விதம் இருக்கிறது, அது கலைவது போல் இல்லை, முழுவதும் அழிப்பது போல் இருந்தது. இங்கே கிள்ளி கலைந்தான் என்று ஆழ்வார் ஆண்டாருடைய அனுபவம். ஒரு செடி இருக்க, அந்த செடியில ஒரு இலை இருக்க, அது பூச்சி அரிச்சு போயிருக்கு. அந்த செடியை வளர்க்கிறவன் என்ன பண்ணுவான், பூச்சியை அரித்த இலை இருக்கிறதே அதை கிள்ளி போட்டு விடுவானே தவிர செடியையே வேரோடு பிடுங்கி எரிஞ்சு விடமாட்டான். கிள்ளு வந்து பெரு பொருளாரக்கனை என்ற சொல் இருக்கிறதுனால நல்ல அரக்கன் ஒருவன் இருந்திருக்கிறானோ என்று என்ன தோன்றுகிறது. பொருளாரக்கனை என்று சொற்றொடர் இருப்பதனாலே நல்ல அரக்கன் என ஒருவன் இருந்திருக்கிறான் என்பது தெரியும். நல்ல அரக்கன் விபீஷணர் ஆழ்வார். விபீஷணர் ஆழ்வாரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விபீஷணர் ஆழ்வார் என்னும் அந்த அருமையான இலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பூச்சி அரித்த இலைகளான கும்பகர்ணன், ராவணன், இந்திரஜித் போன்ற இலைகளை கிள்ளிவிடுவதுதான் நியாயம் என்று எம்பெருமான் உத்தேசித்து செய்திருக்கிறான். இது ஆண்டாருடைய அபிப்பிராயம். பொருளாரக்கரை கிள்ளி கலைந்தானை, ராவணனை கிள்ளி கலைந்தவனாயிருக்கின்ற எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு ஏற்ப யாக்கியான மரணம். கீதாச்சாரியன் கீதையில கஷ்டமா சொன்னான், சரித்திரனாய காப்போனாம், அவதார நோக்கமே சாதுக்களை காப்பாற்றுவதற்காகத்தான். அதற்கு தடையாக வருவார்களே ஆனால் பினாசாயத்தான். அவனுடைய இன்டென்ஷன் அவனை அழிக்கவும் இல்லை, தன்னையே ஆசிரியத்திருக்கின்றவர்களை காப்பாற்றுவது. விபீஷணாழ்வாரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராவணன், குமரன், இந்திரஜித் ஆகிய அறத்திற்கு அப்பாற்பட்ட பூச்சி அரித்த இலைகளை கிள்ளி இருக்கிறான். எனவே பொருளா அரக்கனை கிள்ளி கரைந்தானை. நாம் ராமகிருஷ்ண அவதாரங்களின் பெருமைகளையெல்லாம் பாடப்படுறோம். கீர்த்திமை பாடிப்போய், அவனுடைய கீர்த்தி இருக்கிறதே மிகப்பெரியது. ராமனாக வந்தபோதும் சரி, கண்ணனாக வந்தபோதும் சரி, இந்த இரண்டிற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. ராமாவதாரத்திலே ராமனை சந்தித்த அரக்கர்கள் எல்லாம் ஒரு மாதிரி வாழ்ச்சி பெற்றார்கள். கண்ணன் அவதாரத்திலே எல்லோரும் மோட்சம் பெற்றார்கள். கிருஷ்ணாவதாரத்துக்கு அதுதான் மகிமை. கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய், அவன் புகழை பாட வேண்டும். புகழை பாடுவதற்கு இந்த ஒரு மாதத்திற்கு என்ன கிருஷ்ணாவதாரம் பூரா சொல்லலாம், ராமாவதாரம் பூரா சொல்லலாம். நமக்கு என்ன வேலை தெரியுமா, எம்பெருமான் புகழை பாடுவதே வேலை, வேற ஒன்றும் தெரியாது, வேற வேலையே கிடையாது. எம்பெருமான் கல்யாண குணங்களை பாடுவது பாடி நெஞ்சம் நெகிழ்வது. அப்பனே வருவா, எத்தனை பாபங்கள் செய்திருக்கிறீர்களா, பிறந்தது முதல் நாலது வரை இது பாபம் செய்வது ஒன்றே தொழில் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு யோக்கியதையும் கிடையாது, நான் என்னிடத்திலே பாசம் வைத்து என்னை காப்பாற்றுகிறாயே என்று எண்ணும் பொழுது நம்முடைய இயலாமை
நம்முடைய பாவங்கள். இவைகளை தடையாக வைத்துக் கொள்ளாமல் தன் கருணை ஒன்றையே மூலதனமாக கொண்டு நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறானே, நாம் என்ன செய்ய முடியும்? கீர்த்திமை பாடிப்போம். அவன் பெருமைகளை பாடிக்கொண்டே விடுகிறார்கள். எந்த விதமான திருநாமத்தை பாடுவது? வெளியூர் பயணம் செல்லுகின்ற ஒருவனுக்கு கட்டுச்சோறு எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று ஆத்மாவுக்கு கட்டுச்சோறு. இக்கட்டு வரும் காலங்களிலே உதவுவது கட்டுச்சோறுதான். அதனுடைய தாக்கம் தான் கல்யாணங்கள்ல மறுநாள் மாப்பிள்ளையை ஊருக்கு அனுப்பிச்சு கட்டு சாதம் கட்டி கொடுத்து அனுப்புறது. அந்த நாள் மாட்டு வண்டிகள் தான் போவார். ஆற்று போய் சேர்ந்து சரியே கேட்டு பண்றது அதுவே கட்டு சாதம். அந்த ஜீவன் பயணத்திற்கு கட்டு சாதம் ஒன்று உண்டு என்று சொன்னார். அது பகவன் நாம சங்கீர்த்தனம். அவருடைய கல்யாண குணங்களை பாடுவது, கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லாரும் பாதை கலம்புக்கார் வந்தார்கள் நின்றார்கள். நீ வருவாய் என்று நிர்வாகத்தார்கள், நீ வரவில்லை. இவள் எப்பொழுதும் எம்பெருமான் கண்ணன் பக்கத்திலேயே இருப்பவள். எனவே கண்ணனை வீட்டிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கும் பழக்கியமுடையவள். இவள் எங்கிருந்து வரப்போகிறாள் என்றெல்லாம் நினைத்தார்கள். நாம் போய் சேர வேண்டிய இடத்திலே சேருவோம். ரெண்டு பொருள் இருக்கு. கண்ணன் நம்மை தேடி வருகின்ற காலம் ஒன்று உண்டு, நாம் அவனை தேடி போகின்ற அவசரம் ஒன்று உண்டு. இரண்டு வடவழி சொற்கள், தர்சனம் சந்தர்சனம். நாம கோவிலுக்கு போயிட்டு பெருமானை சேவிச்சா அது தரிசனம். அந்த எம்பெருமானுடைய பார்வை நம்மீது ஒழுமையானால் அது சந்தர்சனம். எத்தனை பேர் தெரியல அவன் பார்வை சொல்ல முடியாது. ஒரு சிலரை மாத்திரம் ஊற்று நோக்குகிறான். அவனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. எனவே எம்பெருமானை பாடுபவர்கள் பாடிக்கொண்டே போய் கலம்புக்கார். பொழுது விடுதி விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன சொல்லுங்கள் என்று பொருளை கேட்கிறார். புல்லும் விளம்பினகான் போதறி கண்ணினாய். போதறி கண்ணினாய் என்பது நல்ல சொற்றொடர். தமிழ் இலக்கியம் அதில் நிறைய இருக்கு. அந்த கண் எப்படிப்பட்டவர் என்றால், கண் அழகினாலேயே கண்ணனை மயக்கி இருப்பவர் அவர். ஒரு முறை உபன்யாசத்தின் பொழுது அறியன் சொன்னேன், கருத்த மேனியனாகிய எம்பெருமான் கண்கள் செந்தாமரை கண்கள், பொன்னிற மேனியரான எங்கள் அம்மாவின் கண்கள் கருமை கண்கள், ஏன் இது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி எம்பெருமான் கண்ணிலே விராட்டி இருக்கின்ற காரணத்தினால் விராட்டியின் வண்ணம் அங்கே படித்திடுவதால் அது செம்மையாக இருக்கிறது. எம்பெருமானுடைய கரிய நிறம் விராட்டியின் கண்ணிலே இருப்பதனால் அவர்கள் தன் மையிட்ட கண்ணாக இருக்கிறது. கப்பன் எழுதுவான், கண்ணிலும் முளையினி கருத்திலும் முளையினி. விராட்டியின் கண்ணிலும் இருக்கிறார், கருத்திலும் இருக்கிறார். அப்படி இந்த பெண் இருக்கிறாரே, தன் அழகு பெற்றவர். அரி என்றால் வண்டு, அங்கும் இங்கும் அழகின்ற வண்டு போன்ற கண்களை உடையவர். கண்ணன் வரமாட்டானா வரமாட்டானா என்று ஏங்கி ஏங்கி வலிமையில் விளைவித்து அவனையே பார்த்துக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட வண்டு அலைவது போன்ற அலைவது கண்கள். அரி என்று சொன்னால் மான்குட்டிக்கு பேர் உண்டு. போது அரி ஒரு மான்குட்டியானது மருந்து மருந்து பார்ப்பது போல பார்க்கின்றவர். போதை கண்ணினாய், உன்னுடைய கண் அழகல்லவா அவனை மயக்கி இருக்கிறது. ஆகவே உன்னை அழைத்துக் கொண்டு போகணும் என்பதற்காக வந்திருக்கிறோம். போதரை கண்ணினாய், நாம் மாறுகிறோமே என்ன அனுபவம் தெரியுமா? கொள்ள குளிர குறைந்து நீராகாதே. சுவாமியை திருப்பாவ தெரியுமா?
தெரியும், 30 வாட்டும் தெரியுமா, தலைகளா வேண்டாம், ரொம்ப சந்தோஷம். பொருளின் சொருளும் பொருளின் பொருள் சொல்லின் பொருளும் ஆழமும் அறிவியலா யாரும் ஞானம் பார்த்தா சொல்லின் ஆழம் அதன் பொருள் இவைகளை அனுபவித்து அனுபவித்து பார்க்கும் பொழுது உதவிக்கு அண்ணினாய் வெள்ளி எழுந்து யாழில் முழங்கிட்டு சுக்கரோதயம் ஆகி இருக்கிறது. காலத்தை நன்கு கணித்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். சுக்கரன் எப்பொழுது உதயமாகும் என்பது நாம பஞ்சாங்கத்தை தேடணும். சுக்கரன் உதயமாகிவிட்டது, குரு அஸ்தமிக்க போகிறார். வெள்ளி எழுந்து யாழ முழங்கிட்டு உள்ளு கிளம்பினான், பறவைகள் கிளம்பினார், உள்ளே இருப்பவள் சிரிக்கிறார். என்ன சிரிப்பு? முதலிலே புள்ளும் கிளம்பினகான் என்று சொன்னீர்கள், மறுபடியும் கிளம்புதலா, இது என்ன கிளம்புதல் என்று கேட்கிறார். அம்மா, முதலிலே கிளம்பின கிளம்பிருக்கிறதே அது இறை தேட செல்லும் பொழுது கணவனுக்கு விடை கொடுத்து அனுப்பும் கிளம்பல். இப்போது விண்ணிலே ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன, தங்கள் இடையை தேடிக்கொண்டு வந்தவைகள் இடையிலே சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் பொழுது எங்க போயிட்டு வந்த உனக்கு எல்லாம் கிடைச்சுதா என்று பேசுகிறோமல்லமா, அந்த கிளம்பு. அவன் புல்லும் கிளம்பினான் போதலை கருணினாய் புள்ள குளிர குறைந்த நீர் ஆறாது பள்ளி கிடத்தியோ இன்னும் நீ படித்துக் கொண்டிருக்கிறாயே, பொழுது விழுந்தி விட்டது, ராமனை பாடினோம் கண்ணனை பாடினோம், நோன்பு தலை கட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது, இன்னும் இரண்டு பெண்களை அழைத்து நாம் சொல்ல போகிறோம், இன்னும் முறைந்திருக்கு இன்னும் துக்கமா என்று அவளை எழுப்புகிறார்கள். சொல்லி கலைந்தானை கீர்த்திமை பாடி நீயும் வர வேண்டும் என்று அழைத்த பொழுது அவள் சொன்னால், என்னை எழுப்புகிறீர்களே, நான் எதற்காக வர வேண்டும், உன்னோடு எம்பெருமான சேவிப்பது நன்னாவார், ஆழ்வார் ஆசாரியர்களோடு கூட எம்பெருமான சேவிப்பது நன்னார் என்பது போல பாகவத கோஷ்டியோடு பெருமான சேவிக்க வேண்டும். திருமண தனியே சேவிக்க கூடாது, ஏகஸ்வாத நம்பிக்கைதான், எம்பெருமான கோஷ்டியோடு சேவிக்கணும். உன்னை அழைத்துக் கொண்டு போக வந்திருக்கோம், கள்ளம் தவிர்த்து எங்களை பேச வைத்து எங்கள் பேச்சை கேட்டு அதனால் இன்பமுற்று அந்த இன்பத்தினாலேயே கண்ணாடம் போல் பாவனை காட்டுகின்ற அம்மா, உன் எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமோ, நாங்கள் ராமனையும் கண்ணனையும் வாய்க்குள்ள பாட வேண்டும், அதை நீ கேட்க வேண்டும், இந்த எண்ணம் எங்களுக்கு புரிகிறது, இந்த ஏமாற்று வேலை வேண்டாம், கள்ளம் தவிர்ந்து நீ மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு எங்களோடு கூட கலந்து பகவத் அனுபவத்தை தர வேண்டும், பகவத் அனுபவத்தை பண்ணி நீ மகிழ்வதை பார்த்து நாங்கள் மகிழ வேண்டும் என்று இவளை அழைக்கிறார். கலந்து கோஷ்டிக்கு அலங்காரம் நீ ஒரு முறை நாவல் பார்க்கம் சென்றிருந்தோம், வேதபராய கோஷ்டி மிகப்பெரிய கோஷ்டி ஐயாசுவார் எழுந்தவர் இருந்தார், கோஷ்டிக்கு அழகவர் சுவாமி எழுந்தவர்களே கோஷ்டியில் முதல் வரிசையிலே அமர்ந்தார். அங்கே ஒரு அதிசயம் நடந்தது, அந்த வரிசையிலே இருந்தவர்கள் இரண்டு அடி பின்னால் நகர்ந்து சென்றார்கள். அவருடைய அபிப்பிராயம் இவர்களோடு தான் கலந்து வேத பாராயணம் பண்ண வேண்டும் என்பது, ஆனால் அவருடைய யோகியதையை முன்னிட்டு அவர் பெரியவர், அவர் பக்கத்திலே நாம் உட்காரக்கூடாது, அவை நீ பெரியவர், உன்னோடு கலப்பதனால் எங்களுக்குத்தான் தெரியுமே தவிர நீ அவசியம் இருந்து வர வேண்டும், எங்களோடு கலந்து பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்ணை அழைக்கிறார்கள். அழைத்துக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு செல்கிறார்கள்.